Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about the hang mandramari or organizer. We will talk about the waste of the organizer. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடையில் இருந்து நம்ம பிரியாணியில் வாங்கும் போது கடைக்கெல்லாம் அப்படி ஒரு பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். அதில் அந்த சைடில் கத்தியை சூடாக்கி இதே மாதிரி வாட்டர் போட்டு எடுத்துக்கோங்க. எத்தனை வாட்டர் போட முடியுமோ அந்த சைடு அவ்வளோ வாட்டர் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பாக்ஸை சுற்றி வாட்டர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த பாக்ஸில் நாலு பக்கமும் அதே மாதிரி வாட்டர் போட்டு எடுத்துருக்கேன். கேப் விட்டு மேலேயும் இதே மாதிரி ரெண்டு வாட்டர் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வளையல் பிள்ளைங்க யூஸ் பண்ணி பழைய வளையல் வச்சுருப்போம்ல, அதை கட் பண்ணி எஸ் ஷேப்பில் ஒரு கொளுத்து போல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு அப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பாக்ஸில் வாட்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த கொளுத்தை வந்து போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா வாட்டையிலையும் அந்த கொளுத்து போட்டு விட்டுருங்க. இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்ம ரெண்டு ஹோல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து நல்ல வெயிட் தாங்குற மாதிரி கயர் எடுத்து அந்த ஹோலோடி போட்டு எடுத்து கட்டிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அழகாக அந்த ஹேங் பண்ணி போட்டுடலாம் கரண்டி எல்லாம். எவ்வளோ வெயிட்னால தாங்க அந்த பாக்ஸில், நம்ம மேலே வந்து அந்த ஒட்டுற மாதிரி ஒரு இது வச்சுட்டு அதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டால் போதும், ஆணி அடிக்க வேண்டிய தேவை இருக்காது. செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இது வந்து நம்ம கேரி பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒரு கம்பு தான் எடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு கயிறை எடுத்து ஒரு ஈக்கலில் கட்டிட்டு இந்த பக்கத்தோடி விட்டுட்டு அந்த பக்கத்தோடி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பக்கத்தையும் அழகாக டைட்டாக சொட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் கொளுத்து சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதே மாதிரி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அப்படியே ஸ்ட்ராங்காக கொளுத்தி விட்டுருங்க. இதில் வந்து எத்தனை கொளுத்து போட முடியுமோ அவ்வளோத்து நீங்கள் கொளுத்தி விட்டுக்கோங்க. நான் இதில் அஞ்சு கொளுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதே அதே போல் ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் கரண்டியை செட் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ஆணி அடிக்கவே தேவை வராது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.